LN solutions நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 10 கிராஃப் ஓகே சம் நம்பர் 6 ஏ டூ வீலர் பார்க்கிங் ஜோன் நியர் பஸ் ஸ்டாண்ட் சார்ஜஸ் ஆஸ் பிலோ டைம் இன் ஹார்ஸ் எக்ஸ் வச்சுருக்காங்க அமௌண்ட் வந்து ஒய் இப்போ 4 ஹார்ஸுக்கு 60 ருபீஸ் 8 ஹார்ஸுக்கு 120 ருபீஸ் 12 ஹார்ஸ்க்கு 180 ருபீஸ் 24 ஹார்ஸ்க்கு 360 ருபீஸ் Check if the amount charged are in direct variation or inverse variation to the parking time. Graph the data also. First one, find the amount to be paid when parking time is 6 hours. Second, find the parking duration when the amount paid is rupees 150. 6 hours ke evlo amount pay pannuvanga 150 rupees pay panninda ethana hours vandu பார்க்கிங் டைமாக இருந்திருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டைரக்ட் வேரியேஷனாக இன்வர்ஸ் வேரியேஷனான நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ சொல்யூஷனை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேபிள்ஸை நம் டேபிள் அப்படியே எழுதிக்கலாம் டைம் இன் ஹார்சி எக்ஸு அமௌண்ட்டு ருபீஸ் ஒய் இன் 4, 8, 12, 24, 60, 120, 180, 360 Plot the points 4, 60, 8, 120, 12, 180, 24, 360. இப்போ நம்மளை வந்து டைரக்ட் வேரியேஷனாக இன்வர்ஸ் வேரியேஷனான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ பார்க்கிங் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஸோ திஸ் இஸ் எ டைரக்ட் வேரியேஷன் ஓகேவா இப்போ டைம் X increases amount Y also increases then the given variation is direct variation appo Y is equal to KX. Okay, va? அப்ப நம்ம K தான் கண்டுபிடிக்கணும். K is equal to Y. இந்த X இங்கே வரும்போது divisionல வரும். அப்ப K is equal to Y by X அனா 60 by 4. 60 in 4 table 15 time. Next, K is equal to 120 by 80. Sorry, 8. In 8 tableல வந்து 120 வந்து 15 time. இதே போல் நெக்ஸ்ட்டு 180 இஸ் டிவைடட் பை 12 சேம் 15 12 டேபிளில் கே இஸ் ஈக்குவல் டு 360 பை 24 இதுவும் சிம்பிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 15 தான் வரும் ஓகே 2 டேபிளில் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 15 தெர்ஃபோர் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கே இஸ் ஈக்குவல் டு 15 இப்போ நம்ம கிராஃப் பார்த்தீங்கன்னா 4, 8, 12, 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் நான் வந்து 2 யூனிட்ஸாக எக்ஸ் ஆக்சஸ் வைக்கலாம் அதே போல் 60, 120, 180, 360 கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு இது எல்லாமே டிவிசபிள் பை 3 ஸோ வந்து 30, 30 நான் யூனிட்ஸ் போட்டிருக்கேன் அமௌண்ட் வந்து 30, 30 பை ஆக்சிஸ் போடலாம் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் பென்னில் போட்டிருக்கேன் நீங்கள் பென்சிலில் தான் போடணும் டார்க்கான பென்சிலில் போட்டுக்கோங்க இப்போ எக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஒய் ஆக்சிஸ் சொன்ன மாதிரி 2 யூனிட்ஸாக போட்டிருக்கேன் 2, 4, 6, 8 அப் டு 26 வரைக்கும் போட்டிருக்கேன் டைம் இன் ஹார்ஸ் ஓகே அதே போல் 30, 30 யூனிட்ஸாக போட்டிருக்கேன் அமௌண்ட் ஓகே அப்போ 30லேருந்து 450 வரைக்கும் நான் போட்டிருக்கேன் நம்மளுக்கு 360 ஹையஸ்ட்டு இப்போ 450 வரைக்கும் போட்டிருக்கேன் இப்போ பிளாட் த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4, 60 இங்கே வரும் இப்போ டைரக்ட் வேரியேஷன்றதுனால நம்மளுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்லேயும் தான் போகும் கர்வ் வராது அது இன்வர்ஸ் வேரியேஷனுக்கு மட்டும்தான் வரும் 8க்கு 120 நெக்ஸ்ட்டு 12க்கு 180 ஓகே நெக்ஸ்ட்டு 24 பார்த்தீங்கன்னா இப்போ 12க்கும் 24க்கும் எவ்வளோ கேப் பார்த்தீங்களா 24
नाम सिंगल सिंगल यूनिटा पड़ा टू टू यूनिट्सा पटर 24 के 360 इंगे पाती 360 24 इंगे ஓகேவா இப்போ நம்ம இப்படி ஜாயின் பண்ண போறோம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மறக்காம பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம்4 कमा 60, 8 कमा 120, नेक्स्ट 12 कमा 180, नेक्स्ट इंगे 24 कमा 360 इप्पो नम्मलुक्कु क्वेश्चन एन्ना केट्टिरुक्कांगन्ना फर्स्ट क्वेश्चन ले व्हेन पार्टिसिपेंट सॉरी व्हेन पार्किंग टाइम इज 6 आवर्स अमाउंट एन्नन्नु केट्टिरुक्कांग पार्किंग टाइम वंदु 6 आवर्स आंदा अमाउंट एव्वलो इरुक्कुम अप्पडिनु केट्टिरुक्कांग पार्किंग टाइम वंदु नम्मल एक्स ஆக்சிஸ் ல அப்ப 6 hours पाथींगे ना, इंगे, 6 hours, वो इंगे, okay, 6 hours अंदा, 90 rupees, next, When the amount paid வந்து ரூபீஸ் 150ஆ இருந்தா அப்ப அது y axis 150ஆ இருந்தா எவ்வளவு எத்தனை மணி நேரம் பார்க்கிங் டைமா இருந்திருக்கும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப பாருங்க 150 10 ஓகே அப்ப 10 ல வர ஓகேவா रेंडमे नम्म कंडुपिडिच्चिरुक्कोम अप्पुरम स्केल एलुदिक्कलाम एक्स आक्सिस 1 सेंटीमीटर इज ईक्वल टू 2 हार्स वाई आक्सिस 1 सेंटीमीटर इज ईक्वल टू 30 रुपीस 30 அதான் நம்ம போட்டுருக்கோம் அதனால 30 रुपीस போட்டுருக்கோம் இப்போ இது இப்ப நம்ம ஃபைண்ட் பண்ணத நம்ம இங்க சொல்யூஷன் எழுதணும் from the graph parking time first one parking time is 6 hours amount என்னன்னு கேட்டிருக்காங்க okay y is equal to kx இல்லையா இப்போ 6 hoursன்றது x is equal to 6 அப்போ y is equal to kx அப்போ y by x is equal to k y நமக்கு தெரியாது x ஓடது 6 is equal to k 15 அப்போ y is equal to 15 into 6, 90 rupees. Okay? அப்போ amount 90 rupees. 6 hours அந்தா. இது இப்படியே direct அவே k into x உன்னும் நம்ம போடலாம். Other way அப்படின் பார்த்தீங்கன்னா k into x என்ன 15 into 6. இப்படியும் போடலாம். Okay? Simple போன்னும்னா இப்படியும் போடலாம். Second one பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? Amount paid rupees 150. அப்பா parking time என்ன வாயிருக்கும் கேட்கிறாங்க.
அதேபோல தான் y is equal to kx y by x is equal to k இது y is equal to 150 150 by x தெரியாது k அப்போ x is equal to k வந்து 15 k வந்து 15 150 is equal to 15x அப்போ x is equal to 150 by 15 10 x is equal to 10 hours அப்போ parking time 10 hours இதுவும் சிம்பலாவே போடலாம் இப்பு kx என்ன k 15 போட்டுக்கலாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x தான் Okay, வா, அப்படி cross multiplication பண்ணாலும் same as இதேதா வரும். Simple போடு தெரிந்துவுங்க, simple போட்டுக்கலாம். Okay, வா, இப்பு final one time check பண்ணிக்கலாம். Graph sideம் பாத்துக்கலாம். எல்லாமே scale எல்லாம் கரட்டா எல்லுதிருக்கோமா, அப்படினே சொல்லிட்டு. Scale எல்லுதிருக்கோம். Then, இந்த பக்கம் பாத்தீங்கினா, எல்லாமே கரட்டாவே போட்டுருக்கோம். கண்டுபிடுச்சதல்ல. Okay.